அணிந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினூடாக கதை வழி அறமொழி பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறைகள் தொடர்பாக ஏராளமான விடயங்களை நாங்கள் இருவருமே உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாகவும் வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான சித்த மருத்துவம் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் கர்ப்பிணி தாய்மாருக்கும் பாலூட்டும் தாய்மாரும் எவ்வாறு மூலிகைகளை பயன்படுத்தலாம் அல்லது பாரம்பரிய உணவுகளை எவ்வாறு அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். எள்ளு ஒரு நமது பாரம்பரிய உணவில் எள்ளு ஒரு அத்தியாவசியமான உணவு கர்ப்பிணி தாய்க்கு. காரணம் என்னென்னா எள்ளில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. எள்ளு பாகாக செய்யும்போது எள்ளை பெனங்கட்டியோடு சேர்த்து இடித்து துவைச்சு உருண்டையாக செய்து பயன்படுத்துவது நமது வழக்கம். பெனங்கட்டியிலையும் இரும்பு சத்தும் இருக்குது, மெலமிளக்கி செய்கையும் இருக்குது. ஆகவே அந்த எள்ளும் பெனங்கட்டியும் சேரும்போது ஒரு தாய்க்கு இறுதி மூன்று அந்த 10 மாதங்களில் பின் 3 மாதங்களில் மெலக்கட்டு போன்ற நிலைமைகள் ஏற்படுறதுக்குரிய சாத்தியக்கூறு உண்டு. ஏனென்றால் குழந்தை கற்பையில் வளர்ந்து கருப்பப்பையில் வளர்ந்து கொண்டு வரும்போது அது குடல் பகுதி அமத்தேக்கில் எங்களுக்கு அது மெலக்கட்டு போன்ற நிலைமைகள் ஏற்படலாம் சாதாரணமாக. ஆகவே நாங்கள் மெலமிளக்கி செய்யக்கூடிய பழங்கள் இலைகளும் கூட எடுக்க வேண்டும். அந்த வகையில் எள்ள பெனங்கட்டியோடு சேர்த்து கொடுக்கும்போது அவருக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கின்றது, அதே நேரம் மெலமிளக்கியாகவும் தொழிற்படுகின்றது. ஆனால் இந்த பப்பா பழத்தை மாதிரி எள்ளுக்கும் கரைச்சிதவி ஏற்படுத்துகிற தன்மை இருக்கும். ஆகவே நாங்கள் முதல் 6 மாதங்கள் தவித்து 7வது மாதத்திலேருந்து இரும்பு சத்தின் தேவையும் அவருக்கு கூட ஆனபடியாக 7வது மாதத்திலிருந்து நாங்கள் இந்த எள்ளும் பெனங்கட்டியும் சேர்த்த துவையல் ஒரு கர்ப்பிணி தாய்க்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். சாதாரணமாக நாங்கள் குங்குமப்பூ பாவிக்கிறது பற்றிய மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்குது. அது என்னென்னா குங்குமப்பூ பாவிச்சா நிறைய சொல்லுவினம் எங்களுடைய சிவத்த பிள்ளை பிறப்புறதுக்கு வெள்ளை நிறத்தில் குழந்தை பிறப்பதற்காகத்தான் குங்குமப்பூ சாப்பிடுவதாக. குங்குமப்பூ அதற்காக பயன்படுத்துவதில்லை. அது மிகவும் விலை உயர்ந்தது, நிறைய மருத்துவ பண்புகள் நிறைந்தது. காஷ்மீர் இந்தியாவில் பனிப்பாறைகளில் தான் அந்த குங்குமப்பூ மரம் செடி வளரும். அதில் இருக்கிற பூக்களில் அந்த மொட்டு விரிய முன்னம் இருக்கிற சூலகத்தண்டை மட்டும்தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 75,000 பூக்கள் வேணும் ஒரு 500 கிராம் குங்குமப்பூ எடுக்கிறதுக்கு. அதனால தான் இந்த குங்குமப்பூ ஒரு விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அதில் இருக்கிற மருத்துவ பண்புகள் எடுத்தோம்னா முதலாவது எங்களுக்கு உயிர்ச்சத்து ஏ நிறைய இருக்குது. நீங்கள் தண்ணியில் ஒரு தூய குங்குமப்பூவை கரைச்சி விட்டிங்கன்னா செம்மஞ்சள் நிறமாக வரும் அந்த தண்ணி. அதில் இருக்கிற அந்த பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் எங்களை கண்ணுக்கு தோலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவை. அதால் குங்குமப்பூ எடுக்கணும். ரெண்டாவது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்றது அதாவது பேறு வலி உண்டாக்கி என்று சொல்லுவோம், அதாவது இலகுவாக பிரசவத்தை நடக்க பண்ணுறதுக்குரிய இசைவுகளை நீக்கி இலகுவாக பிரசவத்தை நடத்தக்கூடிய தன்மை அந்த குங்குமப்பூவுக்கு உண்டு. இந்த மருத்துவ பண்புகள் நிறைந்திருக்கிறதால குங்குமப்பூவை நாங்கள் கொடுப்போம். ஆனால் குங்குமப்பூவில் இருக்கிற ஒரு அல்கலாய்டு போன்ற ஒரு வேதிய சத்து கரைச்சிதவை ஏற்படுத்தலாம். அது 4.5 மாதம் 5 மாதம் மட்டும் நாங்கள் குங்குமப்பூ கொடுப்பதில்லை. 6.5 மாதத்துக்கு பிறகு அந்த குங்குமப்பூ ஒரு அத்தியாவசிய தேவையாக கர்ப்பிணி தாய்க்கு இருக்கும். நீங்கள் 6.5 மாதத்தில் இருந்து குங்குமப்பூவை பசுப்பாலில் போட்டு கலந்து காய்ச்சின பசுப்பாலுக்கு குங்குமப்பூவை போட்டு ஊறவிட்டு ஒவ்வொரு நாளும் இரவில் அந்த பாலை குடித்து கொண்டு வரலாம். ஏன்னா குங்குமப்பூ ரத்தத்தை நல்ல சுத்திகரிக்கும், கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகளை நீக்கும், இலகுவாக பிரசவத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை மற்றது உயிர்ச்சத்து ஏக்கு முன்னோடி காணப்படுகிறது. முக்கியமான விடயங்கள் ஆகவே குங்குமப்பூ பாவிச்சா சிவத்த பிள்ளையும் திராட்சைப்பழம் சாப்பிட்டா கருப்பு பிள்ளை பறக்கு அப்படி என்னை நினைக்கிற மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. எங்களுடைய மருத்துவத்தில் இன்ன காரணங்களுக்கானத்தான் குங்குமப்பூ 5.5 மாதத்தில் இருந்து ஒரு கர்ப்பிணி தாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. அது நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் இப்போ பாந்தி வந்தால் என்ன செய்கிறது, மெலக்கட்டு வந்தால் என்ன செய்கிறது, அதில் அடுத்தது முக்கியமான இரும்பு சத்துக்குள்ள கீரைகள் என்னென்ன, இப்படியே நாங்கள் ஒரு கர்ப்பிணி தாய்க்கு ஒழுங்காக கொடுத்து கொண்டு வரும்போது
அவளுக்கு வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த வாந்தி போன்ற நிலைமைகள் குறைவடைய தொடங்கிடும். உயிர்ச்சத்துக்கள் கரிமங்கள் என்ற அளவை நாங்கள் கூட்டி கொண்டு வர வேண்டும். அப்படி கூட்டி கொண்டு வரும்போது முக்கியமாக கர்ப்பிணி தாய் கர்ப்பமாக இருக்கும் போதே பிரசவத்துக்கு பிறகு அவள் பால் ஊற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னமே எங்களுடைய மருத்துவத்தின்படி கொடுத்து வச்சிருப்போம்.